இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் தமிழும் சரஸ்வதி எபிசோட்ஸில் வந்துட்டு ரொம்ப ஃபயரான எபிசோட்ஸ். இந்த மாதிரி என் குழந்தைக்கு வந்து பேர் வைக்க போகிறோம், அதுக்கு தமிழை வந்து இன்வைட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு ரிவீல் பண்ணுறாங்க. இனி அடுத்த வார எபிசோட்ஸில் வந்துட்டு தமிழும் சரஸ்வதியும் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க, நம்மளை வந்துட்டு போகிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி சரஸ்வதி வந்து ரொம்ப ஆர்வமாக தமிழ்கிட்ட கேட்க, தமிழ் ஒன்றே இல்லை, அம்மாவும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, அதாவது வசுந்தராவும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, கார்த்திக்கும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, சந்திரகலா மேடமே வந்து பர்சனலாக இன்வைட் பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு தானே போகிறோம், நம்ம ஒன்றும் கோதையம்மா வீட்டுக்கு போகல, அப்போ நம்ம போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அங்கே போகிறதுக்கு அவங்க யார் என்ன நம்மளை வந்து சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இதுவே செம்ம ஜாலியாக இருக்க போகிறாங்க நம்ம சரஸ்வதி. ஆனால் அப்பப்போ அந்த பூமர் மாதிரி யோசிக்கிறது வந்துட்டு நம்ம குழந்தைய தூக்குனா ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற மாதிரி பிளான் பண்ண அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் சரி ஓகே, கூப்பிட்டுருக்காங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அர்ஜுனுடைய ஃபேமிலியும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பண்ண பிளான் எல்லாத்தையும் வந்து வீணடிச்சிட்டாங்கல்ல, அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு இந்த பிளானை வந்து நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குழந்தை ஃபங்க்ஷனுக்கு முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது தமிழும் சரஸ்வதியும் தூக்குனதுக்கப்புறம் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி நம்ம பண்ணணும், அதில் வந்து அந்த குழந்தையே இறந்து போனாலும் பரவாயில்ல, நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி அர்ஜுன் வந்துட்டு பயங்கரமாக இதில் வந்துட்டு செல்ஃபிஷான ஒரு வேலையெல்லாம் பார்த்து அவங்க பேர் கெட்டு போகணுன்றதுக்காக வேலை பார்க்க போகிறாங்க. இதனால் மொத்தமாகவே தமிழ் சரஸ்வதியை வந்துட்டு இந்த வீட்டிலேருந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. கார்த்திக், வசுந்தரா யாருமே வந்துட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருக்க போகுது. நீங்கள் அடுத்த வாரம் வேறு என்னெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.